மேட்டூரில் சந்தன கடத்தல் வீரப்பனின் 12 ஆண்டு நினைவு நாளையொட்டி பேனர் வைக்கவும் அன்னதானம் வழங்கவும் போலீசார் தடை விதித்துள்ளனர். சந்தன கடத்தல் வீரப்பனும் அவரது கூட்டாளிகளும் 2004 அக்டோபர் 18 தேதி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தமிழக அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வீரப்பனின் சடலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மூலக்காட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. வீரப்பனின் 12 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திலிருந்து பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். வீரப்பன் நினைவிடத்துக்கு வருவோரை உளவு பிரிவு போலீசார் கண்காணித்ததுடன் அவர்கள் வரும் வாகனங்களின் எண்களையும் பதிவு செய்தனர். முத்துலட்சுமி தனது குடும்பத்தாருடன் வீரப்பன் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்குவது தங்கள் வழக்கம் என்று கூறினார். ஆனால் பேனர் வைக்கக்கூட போலீசார் தடை விதித்துள்ளதாக முத்துலட்சுமி கூறினார். என் கணவருக்கு நான் அஞ்சலி செலுத்துவதை இது வந்து ஒரு தனிப்பட்ட தனி மனித உரிமை. இது யாரும் தடுக்கிறதுக்கு எந்த அரசியல் சட்டத்திலும் இல்லை. இந்தி நான் ஒரு இந்திய மகள்ன்றதுனால என்னுடைய குடும்ப சடங்கை நான் நடத்துகிறேன். வருஷ வருஷம் இதை தான் நான் நாளைக்கு கோர்ட்டில் முறையிட போகிறேன். நிச்சயம் எனக்கு வந்து என் கணவரை ஒவ்வொரு ஆண்டும் இனி வந்து முறையாக நான் அவரை வந்து அஞ்சலி செலுத்துவதற்கும் போஸ்டர் வைக்கிறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை.